காச்சு பார்விடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிடும் குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன். அனைத்து மொழிகளையும் நேசிப்போம், தாய் தமிழை மட்டும் சுவாசிப்போம். ஏனென்றால் அது நம்முடைய தாயினுடைய மொழி. தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றான் பாரதிதாசன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று கூறினான். அதோடு நிறுத்தவில்லை. நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை அவர்கள் அழகாக கூறுவார், தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவற்போர் குணம் உண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும். அதோடு அல்ல, அதற்கு முன்னால் பாரதியோ, யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனமே பிறந்ததில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. ஊமையராய் குருடர்களாய் செவிடர்களாய் வாழ்கின்றோம். ஒரு சொல் கேளு, சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர், தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றான். ஏன் அவ்வாறு கூறினான் தெரியுமா? நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கிட பொழுதியில் எரிவதுண்டோ என்று நினைத்து கூறினான். காரணம், தமிழன் வாழ்ந்தால் தமிழ் வாழும், தமிழ் வாழ்ந்தால் தமிழன் வாழ்வான். ஒரு மொழி அழிந்தால் ஒரு இனம் அழிந்துவிடும். அதற்காகத்தான் அவர் அதனை கூறினார். அந்த ஒற்றுமையை நான் இங்கே பார்க்கின்றேன். உள்ளபடியே மன மகிழ்ச்சியோடு உங்களோட உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். சரி, அதற்கு முன்னால் ஔவையார், பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு தருவேன், கோலஞ்சை துங்க கரைமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாய் என்று கேட்டார். இறைவன்கிட்ட கேட்கறதே தமிழை கேட்கிறார். அப்படி என்றால் அந்த மொழியினுடைய சிறப்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். அதற்கும் கூட அப்பா மனோன்மணியின் சுந்தரனார் அழகாக கூறுவார், மொழியினுடைய சிறப்பை நாம் முழுமையாக உணர வேண்டும் என்பதற்காக இந்த அரங்கத்தில் இதனையெல்லாம் நான் பதிவு செய்கின்றேன். பல்லுயிரும் பல உலகும் படைத்தளித்து துடக்கினும் ஒரு எல்லையறு பரம்பொருள் முன்னிருந்தபடி இருப்பதுவே கன்னடமும் களி தெலுங்கும் கமின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்து உதித்து எழுந்தே ஒன்றுபல ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையானின் சீரிழமை திறமையென்று செயல்மறந்து வாழ்த்துதுமே என்றான். என்ன அர்த்தம்? ஒரு மொழி தமிழ். உங்களுக்கு தெரியுமா, திராவிட நாடு ஒரே நாடாக இருந்தது. 700 ஆண்டுகளுக்கு முன் கேரளம் என்ற மாநிலம் இல்லை, 1000 ஆண்டுகளுக்கு முன் கன்னடம் என்ற மாநிலம் இல்லை, 1500 ஆண்டுகளுக்கு முன் ஆந்திரம் என்ற மாநிலம் இல்லை. என்பர்களே, இதிலிருந்து என்ன தெரிகிறது? அத்துணையும் தமிழ் உதிரத்தில் இருந்து முளைத்து எழுந்த மொழிகள், உன் உதிரத்திலிருந்து பல மொழிகள் முளைத்து எழுந்தன என்று மனோன்மணியின் சுந்தரனார் கூறுவதற்கு காரணம் என்ன என்பதை இப்போது தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்ல, உலகத்திலேயே மூத்த மொழி என்று லத்தீனையும் கிரேக்க மொழியையும் ஜெர்மனி மொழியையும் கூறுகின்றார். ஜெர்மனி மொழியையும் லத்தீனையும் கூறுவதற்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணம், சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது. சமஸ்கிருதம்தான் கிரேக்கத்திற்கும் அதாவது லத்தீனுக்கும் தாய்மொழி என்று கூறுகிறார்கள். ஆனால் அழகாக கூறுவார் தொல்காப்பியர், நிறை மொழி மாந்தர் ஆணையில் கிளர்ந்த மறைமொழி தானே மந்திரம். நிறை மொழி என்றால் அனைத்து விழுமியங்களையும் தன்னகத்தே பெற்ற நிறைவான மொழி தமிழ். மறைமொழி என்றால் கடவுளை துதிப்பதற்காக மந்திரத்திற்காக உருவான மொழி சமஸ்கிருதம். தமிழிலிருந்து வந்ததுதான் சமஸ்கிருதம் என்றதை 2000 ஆண்டுகளுக்கு முன்
எழுத்து மூலமாக எழுதி பதிவு செய்திருக்கின்றார் என்று நினைத்து நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். அதோடு மட்டுமல்ல, WWK என்ற ஒரு ஆங்கில அறிஞர் 14,256 சொற்கள் ஆங்கில அகராதியிலே இருக்கிறது. 12,960, அதாவது 90% எழுத்துக்கள் தமிழில் இருந்து வந்தவை என்பதற்கு உதாரணங்கள் மூலம் விளக்குகின்றார். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கொல், கொலை செய் என்ற ஒரு வார்த்தையை எடுத்துக் கொள்ளுங்கள். கோ என்ற இடத்தில் எல்லாம் கே என்ற ஆங்கில எழுத்து வரும். கோ கொல் என்ற இடத்திலே கோவுக்கு பதிலாக கே போட்டால் கில் என்று வரும். எஸ் என்பதிலே ஆங்கிலேயர்கள் மிகவும் ஆசையானவர்கள், இஸ்ன்னு உச்சரிப்பாங்க. எஸ் பிளஸ் ஸ்பீச் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேச்சு நம்ம சொல்றோம்ல, எஸ் பிளஸ் பேச்சு, ஸ்பேச் அப்படின்னா ஸ்பீச். உடன் அப்படின்னா உடனடியாக செய்யணும். எஸ் பிளஸ் உடன் என்று பாருங்கள். சடன், எஸ் முன்னாடி சேர்த்தா UDDEN சடன் என்று வரும். கல்ச்சர், கலாச்சாரத்தில் இருந்து வந்தது கல்ச்சர். உங்களுக்கு தெரியுமா, 200 மொழிகளிலே அம்மா அப்பா என்ற தமிழ் சொல் தான் இன்னமும் அம்மாவையும் அப்பாவையும் அழைப்பதற்காக உலக மொழிகளில் 200 மொழிகளில் இருப்பது தமிழ் மொழி. கட்டுமரம் என்ற தமிழ் சொல் உலகத்தில் உள்ள 7,102 மொழிகளில் அத்துணை மொழிகளிலும் மரத்தை கட்டுவதனால் கட்டுமரம் என்ற அந்த விளக்கத்திற்கேற்ப அந்த கட்டுமரம் என்ற சொல் அனைத்து உலக மொழிகளிலுமே கட்டுமரம் என்றுதான் இன்று வரை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் ஆதாரபூர்வமான நிகழ்வு. அதை மட்டுமல்ல, கடல் குமரி கொண்ட, கடலிலே மூழ்கிய குமரி கண்டம் என்று சொல்லுவார்கள். கடல் கொண்ட குமரி கண்டத்திலே தொடங்கிய திராவிட பண்பாடு, திராவிட பாரம்பரியம், திராவிட மொழிதான் சிந்து மொழியாக பறந்து சுமேரிய நாகரிகமாக வளர்ந்தது என்று மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் ஹீராஸ் அவர் சொல்லுவார். நான் ஸ்பெயின் தேசத்தில் இருந்து வந்த திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சீகன் பாபு என்ற மிகப்பெரிய ஆங்கிலேயர் ஆங்கில நாட்டில் இருந்து இந்தியாவிற்கு வந்து அந்த சீகன் பாபு அவர்கள் தன்னுடைய தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக தமிழ் அகராதியை முழுவதுமாக தனி ஒரு மனிதனாக இருந்து எழுதி முடித்தார் என்பதற்காக ஆங்கிலேய அரசாங்கம் இங்கிலாந்து நாட்டிலே ஜார்ஜ் மன்னனுடைய அரண்மனையிலே அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தியது. ஆர்ச் பிஷப் என்று சொல்லக்கூடிய கத்தோலிக்க பாதிரியார் அவருக்கு பரிசு கொடுத்து பட்டயத்தை கொடுத்து கௌரவிக்கின்றார். அந்த நேரத்திலே அவர் உரையாற்றும் போது, உலகிலேயே மூத்த மொழியான லத்தீன் மொழியிலே உங்களுக்கு இந்த பட்டயத்தை கொடுத்து இந்த அரங்கம் உங்களை சிறப்பிக்கின்றது, நீங்கள் தமிழை எழுதுவதற்காக என்று கூறுகின்றார். அதை பெற்றுக்கொண்ட சீகன்பாக் அவர்கள் அத்துணை பேர் வியந்து போக கூறுகின்றார். என்ன கூறினார் தெரியுமா, ஆர்ச் பிஷப் அவர்களே உங்களுக்கு நன்றி, மூத்த மொழியான லத்தீனிலே பட்டயத்தை வழங்கியதற்கு மிக்க நன்றி, ஆனால் உலகிலேயே அனைத்து விழுமியங்களையும் தன்னிடத்திலே அடக்கி மூத்த மொழிகளுக்கெல்லாம் முதல் மொழியான தமிழ் மொழியிலே நான் நன்றி உரையை வாசிக்க இருக்கின்றேன் என்று கூறினார். இதை போலவே அரங்கமாக உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்காவிற்கு சென்றால் நயாகரா நீர்வீழ்ச்சிகளை பாருங்கள், நல்வரவு என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கும். ஜப்பான் நாட்டிற்கு சென்றால் அங்குள்ள பல்கலைக்கழகத்திலே யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கணியன் பூங்குன்றனாரினுடைய 2500 ஆண்டுகளுக்கு முன் ஒற்றை வரியில் உலக சமாதானத்தை சொன்ன அந்த வரிகளை ஜப்பானிய மொழியிலும் தமிழ் மொழியிலும் எழுதி போட்டிருக்கின்றார்கள் ஜப்பானியர்கள் என்றால் அவர்களுக்கு தெரிந்தது நமக்கு தெரிய வேண்டும். கிறிஸ்தவர்களினுடைய புனித தலமான
ஜெருசலத்திலே உள்ள ஒலிவ மலையிலே உலகில் உள்ள 23 மொழிகளை தேர்வு செய்து கிறிஸ்தவனுடைய 10 கட்டளைகளை மலையிலே செதுக்கியிருக்கின்ற நண்பர்களே, 23 மொழிகளிலே முதன் மொழியாக ஒரே ஒரு மொழிக்குத்தான் இந்திய மொழிக்கு வாய்ப்பு கிடைத்தது. அது நம்முடைய தாய்மொழியான தமிழ். ஒரு முறை பாரதியாரை பார்ப்பதற்காக வாரா அவர்கள் பாண்டிச்சேரிக்கு சென்றார். அவர் தன்னை பாரதியிடம் அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போது, மை நேம் இஸ் வாரா, வா ராமசாமி, பெரிய எழுத்தாளர். அவர்தான் மகாகவி என்ற பட்டத்தையே பாரதிக்கு வழங்கியவர். ஆங்கிலத்திலே ஆரம்பித்தவுடன் கோபமடைந்த பாரதி, தமிழன் ஒருவன் என்று தன்னை தமிழிலே அறிமுகப்படுத்திக் கொள்ள துவங்குகின்றானோ அன்றுதான் அவனுக்கு பெருமை, தமிழ் வாழும் என்று சொல்ல உடனடியாக பாரதியிடம் மன்னிப்பு கேட்டார். அது மட்டுமல்ல, பாரதி நெல்லையப்பருக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். ஏது செய்வேனடா, என்ன செய்வேனடா தம்பி, தமிழ் மொழியை காட்டிலும் இன்னொரு மொழி உலகத்தில் சிறந்தது என்று தவறாக ஒருத்தன் சொல்லும் போது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தமிழனுடைய ஒரு தமிழனை விட ஒருவன் வீரன் என்று சொல்லும் போது என்னால் மனம் பொறுக்க முடியவில்லை. தமிழச்சியை விட ஒரு பெண் அழகி என்று சொன்னால் என்னால் தாங்க முடியவில்லையடா, அப்படி இருக்கின்றேன், அப்படி வாழ்கின்றேன் என்று. அதுதான் தமிழ் இனத்தினுடைய பெருமை. அதோடு மட்டுமல்ல, தமிழ் தமிழ் என்று நாம் கூறிக்கொள்கின்றோமே, அதை பற்றி என்ன சொல்கின்றான் பாரதி? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் என்னாடு, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் என்னாடு, அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் வளர்ந்து சிறந்ததும் என்னாடு, அதை வந்தனை கூறி மனதில் இருத்தி வாயுற வாழ்த்தேனோ. அதோடு நிறுத்தவில்லை. செந்தமிழ் நாடெண்ணும் போதியினிலே இப்ப தேன் வந்து பாயுது காதியினிலே, நம் தந்தையர் நாடெண்ணும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருளை விதி என மேவிய ஆறுபல ஓட தன் மேனி செழித்த தமிழ்நாடு. தமிழ்நாடே செழித்திருந்துச்சுக்கலாம் அன்றைக்கு. அதோடு நிறுத்தினானா, நீல திரைகடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி அல்லே, வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. நான் தமிழர்களுடைய புகழ் உலகெல்லாம் பரவியதுதான். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்வித மாயின சாத்திரங்கள் மனம் பாரங்கும் வீசிடும் தமிழ்நாடு. நினைத்து பாருங்கள், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்ற ஒரு மணி ஆறம் படைத்த தமிழ்நாடு. ஒற்றை வரியில சொன்னாங்க, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். ஒரே வரியில சொன்னாங்க உலக சமாதானத்தை. ஏற்கனவே நான் சொன்னேன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறினார். உங்களுக்கு தெரியுமா, யூத மொழிகளிலேயே ஒரு புத்தகம் தோரா என்று பெயர். 2000 ஆண்டுகளுக்கு முன் வடிவமைக்கப்பட்ட அந்த புத்தகம் தான் உலக மொழிகளிலே மூத்த புத்தகம் என்று மற்ற நாட்டினர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நமது தமிழ் மொழியை பற்றி வெளியிலே சொல்லுவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கின்றது. இது போல கூட்டங்களில் மட்டுமே தான் இதை விவாதிக்க முடிகிறது. நான் சொல்லுவது அத்தனையும் ஆதாரபூர்வமானது. 1000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது வள்ளுவம், திருக்குறள் அனைவருக்கும் தெரியும். 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது தொல்காப்பியம், அனைவருக்கும் தெரியும். 3000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது திருமந்திர். 5000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது பரிபாடம். 7000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது அகத்தியம். எந்த மொழி உலகத்தினுடைய முதல் மொழி என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள்.